வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய மனைகள் எல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா சாமி வாங்கிடலாம், அழகழகா வந்து விக்கிரகம் எல்லாம் வாங்கிடலாம், விளக்கு வாங்கலாம், அது எதுல வைக்கிறது அப்படின்றது வந்து உடனே அடுத்த தேடலா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ மனை இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கான்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் இந்த பதிவு. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். குட்டி மனையிலிருந்து இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். இது சின்ன விக்கிரகம், ரெண்டு விக்கிரகம், விநாயகர் லக்ஷ்மி அல்லது லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி அந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகம், ரெண்டு விக்கிரகம் வைக்கணும்னாலும் வைக்கலாம். அல்லது ரெண்டு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விக்கிரகமும் எல்லாருமே ஆசையாக எடுப்பாங்க. ரொம்ப சின்ன ஸ்டாண்டு தான். கீழே பார்த்தீங்கன்னா நாலு கால் கொடுத்துருப்பாங்க. அழகாக சாமி விக்கிரகங்களை வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கால் வந்து ஒரு புளியோட கால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே அடுத்த சைஸு இந்த மனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மனையை சொல்லலாம். கீழே ரெண்டு சலங்கை கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஹெவியான மனை. ஸோ வந்து லுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சாமி இதில் வைக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த ஹெவி மனையும் எல்லாருமே பார்த்த உடனே ஆசையாக வாங்குறாங்க. நல்ல வெயிட்டு இந்த மனையே வெயிட் வந்து 2 கிலோ கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஹெவியான மனை. அதுக்கு பேரே ஹெவி மனைன்னு தான் கொடுத்துருப்போம். அது மாதிரி யானை முகம் அப்படியே நம்மளுக்கு காலாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மனை. அதுலேயுமே ரெண்டு சைஸு. இப்போ நான் கை வைக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு நம்மளுக்கு வந்து இதோட நீளம் வந்து இருக்கும். இந்த ஸ்கொயருமே ஒரு 8-9 இன்ச்சு ஸ்கொயரில் இருக்கும். ஒரு ஜான் வருது. ஒரு ஜான் ஸ்கொயரில் இந்த மனை வந்து வருது. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இது மேலே கிருஷ்ணா வைக்கலாம், விநாயகர் வைக்கலாம். அடுத்ததான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது ரொம்ப மங்களகரமான சின்னங்கள் பொறிக்கப்பட்ட மனை. மேலே வந்து ஸ்வஸ்திக, கலசம், அது மாதிரி மத்தளம், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மங்கள சின்னங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்ட மனை. நல்லா ஒரு அறுகோணம் மாதிரி இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு வந்து கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது முக்காளி மாதிரியான மலை. அழகாக வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கை வைக்கிறேன் இல்லையா, அந்த பார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா ஹெவியாக வார்ப்பில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக திடமாக கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே. இப்போ நாம் பார்க்குறதும் முக்காளி மாதிரி இருக்கக்கூடிய மலை தான். அழகாக ரவுண்டு ஷேப்பில் இது மேலே ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களே கூட பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம விளக்கடைக்கு வந்தீங்கன்னா மேலே வச்சு கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது நலங்குக்கு வைக்கக்கூடிய முக்காளி. நலங்குக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த முக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்யாண வீடுகளில் நல்லா கிராண்டாக இதை வந்து காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மனைகள் வைக்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் ஒரு தாம்பழத்தட்டு, இதில் ஒரு தாம்பழத்தட்டு, அதில் ஒரு இது வச்சோன்னா நலங்கு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஸ்கொயர் மனை, ஒரு 7 இன்ச்சில் அழகாக ஸ்கொயர் மனை, 7 இன்ச்சு வீடமாக இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்துருக்கிறது தான் ரொம்ப அழகான ஒரு மனை. இதில் வந்து ஒரு கிருஷ்ணாவை வச்சு செக் பண்ணி அழகாக செட் பண்ணி வந்து இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வாங்கினாங்க. அப்படி ஒரு அழகு அந்த மனை. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது நல்ல 18 இன்ச்சு அகலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயரில் வந்து இருக்கக்கூடிய மனைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கே வைக்கலாம். பெரிய பெரிய குத்து விளக்கு, நம்ம கிட்டத்தட்ட 5 அடி குத்து விளக்கெல்லாம் கூட நாங்கள் இது மேலே வச்சு தான் செட் பண்ணுறோம். கிளை விளக்கு செட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மனை. இந்த மனை வந்து அழகாக வந்து ஒரு 15 இன்ச்சு உயரம். இது மேலே நம்ம கிருஷ்ணர் வச்சு செட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த விக்கிரகத்தையே எடுத்து கொடுக்கும். அது மாதிரி இதெல்லாம் நிறையவே நாங்கள் ஃபாரின்கே அனுப்புகிறோம். இது மாதிரி விநாயகர் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மனையும் சேர்த்து வாங்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏத்தாப்பில் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மனை வாங்குறாங்க.
இது பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த விநாயகர் விக்கிரகத்தை வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த விநாயகர் வச்சிருக்கோம் இல்லையா, இவர் நல்ல பெரிய விநாயகர். அவரை வந்து இது இதே மன மேலே தான் உட்கார வச்சிருக்கிறோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த மனை எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com சோக்கின்னே ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது வெளியில் வந்து மனையோட ஒரு பெரிய ஸ்டாண்டோட ஃபோட்டோவோடய இருக்கும் கேட்டகரியில். ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.